rendah. தமிழர்களுடைய விடுதலை போராட்ட வரலாற்றிலே சிங்கள பௌத்த பேரினவாத ஒடுக்குமுறைக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து போராட தொடங்கிய முதலாவது மாவீரன் சிவகுமார் அண்ணன் அவர்களுடைய நினைவு தினத்தை இன்றைய தினம் அவருடைய வித்துடல் அடக்கம் செய்யப்பட்ட உரும்பிராய் வேம்பன் மயானத்திலே அவருடைய அந்த நினைவிடத்திலே நாங்கள் அனுஷ்டித்திருக்கின்றோம். எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலே எங்களுடைய அணியினாலே இன்று இந்த நினைவேந்தல் நிகழ்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சிவகுமார் அண்ணன் அவர்கள் சிங்கள பௌத்த பேரினவாதம் தமிழர்கள் மீது ஒரு கட்டுக்கடங்காத வன்முறைகளை அரங்கேற்றி கொண்டிருந்த காலப்பகுதியிலே, அதாவது வந்து 1948 சுதந்திரத்துக்கு பிற்பாடு தமிழர்கள் மீது ஸ்ரீலங்காவினுடைய காவல்துறையினரும் ஆயுதப்படைகளும் அரசாங்கமும் திட்டமிட்டு மேற்கொண்ட வன்முறைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக போராட வேண்டும் என்ற முடிவோடு, குறிப்பாக காவல்துறையினருடைய அந்த அராஜகங்களை எதிர்த்து போராட துணிந்த ஒரு முதலாவது மாவீரன். அவரை தமிழ் சமூகம் இந்த வையகம் உள்ளவரை நினைவு கூற வேண்டியது எங்கள் எல்லோருடைய வரலாற்று கடமையுமாகும். ஒட்டுமொத்த இனத்தினுடைய நிம்மதியான வாழ்வுக்காக சுதந்திரத்திற்காக அவர் தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்திருக்கிறார். சயனைட் அருந்தி வீரமரணத்தை தழுவி கொண்டிருக்கின்றார். அவருடைய அந்த வீரச்சாவை தமிழ் சமூகம் நினைவு கூறுவதனூடாக அவருக்கு மதிப்பளிப்பது மட்டுமல்லாமல் அந்த விடுதலை வெல்லப்படுகின்ற வரைக்கும் தமிழர்கள் அந்த இலட்சியத்துக்காக ஒன்றுபட்டு போராட வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்.